மிகுந்த மரியாதைக்கு உரிய நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் இந்த இனிய மனவிடவனுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் டாக்டர் நாமலூர் அவர்களே வாழ்த்துறை நல்கிய நாமெல்லாம் ஒரு குணத்தோடு போற்றுகின்ற நம்முடைய மூத்த அண்ணன் தம்பியார் அவர்களே எனது அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்குரிய பெருமக்களே பெரியோர்களே கடக உடற்பிறப்புகளே நண்பர்களே நம்முடைய அருமை சகோதரர் கே பி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மூத்த திருநிலை செல்வன் கோவிந்தராஜ் பிஏ அவர்களுக்கும் சென்னை சைதாப்பேட்டை திரு கோபாலன் அவர்களுடைய திருநிலை செல்வி ஜி கௌரி தேவி அவர்களுக்கும் மிக இனிய முறையில் மாண்புமிகு அண்ணன் டாக்டர் நாமலூர் அவர்கள் திருமணத்தை நடாத்தி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய அருமை சகோதரர் கே பி ராமகிருஷ்ணன் அவர்களை 1972 நமது இனிய தலைவர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே மிக மிக அணுக்கமாக நெருக்கமாக பழக்கிற வாய்ப்பை என்னை போன்ற சகோதரர்கள் பெற்றிருந்தோம். ஒரு 22 ஆண்டுகள் உழந்துவிட்டன என்றாலும் கூட 72வது ஆண்டு எந்த அன்பை பாசத்தை பரிவை காட்டினார்களோ அதே பாசத்தை பரிவை இன்றைக்கும் காட்டுகின்ற நல்ல மனவளத்தை பெற்றவர்கள் கே பி நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் அதை போலவே இன்றைக்கு நம்மை வழிநடத்துகின்ற மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய அரசியல் வாரிசாக திகழ்கின்ற நம்முடைய மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அவர்களுடைய அன்பையும் மரியாதையும் மதிப்பையும் பெற்று இந்த திருமணத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு நல்ல மனப்பட்ட ஒரு சகோதரனுடைய இந்த திருமணத்திலே கலந்து கொண்டு அவரோடு ஒரு 22 ஆண்டுகள் உடம்பு தொய்வில்லாமல் பழகுகிற வாய்ப்பு பெற்ற என்னை போன்ற சகோதரர்களுக்கு மிகுந்த மனநலனை அளிக்கின்ற இல்லற நிகழ்ச்சி. அதுவும் திராவிட இயக்கத்தில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக தொண்டாற்றி 1000 குடும்பங்களிலே சிறந்த குடும்ப விளக்குகளை உருவாக்கிய மாண்புமிகு அண்ணன் டாக்டர் நாமலூர் அவருடைய தலைமையில் இந்த திருமணம் நடப்பது என்பது ஒரு சிறந்த சமீபிய அடையாளமாகும். திருமணத்தில் இங்கே வாங்குகின்ற வாய்ப்பளித்த இந்த திருமணத்தினுடைய அருமை பெருமைகள் பற்றியும் சிறப்புகள் பற்றியும் என
எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் அத்தனை பேரும் சுருக்கமாகவும் சொன்னார்கள், விளக்கமாகவும் சொன்னார்கள். இந்த திருமணத்திலே கலந்து கொள்வதிலே நாங்கள் எல்லாம் குறிப்பும் பெருமையும் கொள்ளதென்றோம். ஆகவே மாண்புமிகு பொன்மலைச்சம் வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கதை குடும்பத்திலே உருவாக பின்ன பெருங்காலம் வாழ்ந்து பொன்மலைச்சம் புரட்சி தலைவர் அவருடைய அன்பையின் அரவணைப்பையும் பெற்று அவரால் பாராட்டம் பெற்று போட்டோ பெற்று இறுதி வரையில் அவருக்கு உறுதுணையாக நின்று உதவியாக இருந்து துணையாக இருந்து அவருடைய நிழல் போல் கடைசி வரையில் அவருடைய உடலையும் உயிரையும் காப்பாற்றுகின்ற பெருந்தொறுப்பை ஏற்று பணியாற்றி வந்த அருமை நண்பர் கே ராமகிருஷ்ணன் அவருடைய வீட்டில் நடைபெறுகிற திருமணத்தில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே நாங்கள் எல்லாம் கூறிப்போடுகிறோம், பெருமைப்படுகிறோம். எங்கள் வீடுகளிலே நடைபெறுகிற திருமணங்களில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இன்பத்தை பெறுவோமோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இன்பத்தை பெறத்தக்க அளவுக்கு இந்த திருமண நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பதை எண்ணுகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் கூறிப்போடுகிறோம், பெருமைப்படுகின்றோம். அருமை நண்பர் கே பி ராமகிருஷ்ணனை நாம் காணும்தோறும் காணும்தோறும் பொன்மலைச்சம்மன் புரட்சி தலைவர் அவர்களுடைய நினைவுதான் எங்களுக்கெல்லாம் வருமே தவிர நம்முடைய உழைப்பையும் அறிவையும் ஆற்றலையும் செயலாற்றும் திறனையும் செய்து முடிக்கின்ற திறனையும் பொன்மலைச்சம்மன் பயன்படுத்தி வந்தார்களோ அவற்றிலெல்லாம் ஈடுபாடு கொண்டு நீக்கமர நிறைந்திருந்து பணியாற்றிய நண்பர்களிலே அருமை நண்பர் கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒருவர் ஆவார்கள். ஆனால் யார் யார் பொன்மலைச்சம்மன் புரட்சி தலைவர் அவர்களோடு உடன் உறைந்தார்களோ அவர்களை பெரும்பாலோ இடையீடு இல்லாமல் இடையில நீக்கப்படாமலும் தள்ளப்படாமலும் ஒதுக்கப்படாமலும் அவர் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரையிலும் அன்பு குறையாமல் அரவணைப்பு குறையாமல் நம்பிக்கை குறையாமல் நன்மதிப்பு குறையாமல் வாழ்ந்து வளர்ந்து வந்த பிராந்து பொன்மலைச்சம்மன் புரட்சி தலைவர்